பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஜாதி மத பேதங்களை கடந்து மனிதநேயத்தோடு வாழக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் தமிழ்மாறனின் அன்பு வணக்கம். கடந்த சில நாட்களாகவே, சில மாதங்களாகவே, ஏன் சில வருடங்களாகவே சோசியல் மீடியாவில் ஒருத்தவங்களுடைய பெயர் அடிக்கடி வந்து அடிபடுது. நல்ல விதமாக சிலருடைய பெயர் அடிபடும், கெட்ட விதமாக சிலருடைய பெயர் அடிபடும், சர்ச்சைக்காகவே சிலருடைய பெயர் அடிபடும். ஆனால் இவங்களுடைய பெயர் முழுக்க முழுக்க எப்பயுமே ஒரு நல்ல விதமாக பாசிட்டிவாக வந்து அமைஞ்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க தான் சைலஜா டீச்சர். யார் இந்த சைலஜா டீச்சர், என்ன அப்படி வந்து இவங்க வந்து பண்ணிட்டாங்க, அப்படி என்ன பெருசாக அவங்க வந்து சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் வந்து இருக்கலாம். ஆனால் அவங்க சாதித்த சாதனை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரியது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அரசியல் பணியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப எளிமையாகவும் அர்ப்பணிப்போடு மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய அந்த எண்ணத்தோடு வந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக மிக குறைவு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் பார்த்துக்கிட்டு இருந்த ஆசிரியர் வேலையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலியமாக அரசியலுக்கு வந்தவங்க தான் இந்த சைலஜா டீச்சர். கேரள சுகாதாரத்துறை மற்றும் சமூக நலத்துறையினுடைய அமைச்சராக வந்து இருந்தவங்க தான் இந்த சைலஜா டீச்சர். இவங்களுக்கு வயது வந்து 63. கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. குது பரம்பா தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். சிவபுரம் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தாங்க. தன் அரசியல் பணிகளுக்காக இந்த வேலையையே ராஜினாமா செஞ்சாங்க. இதோட மட்டும் வந்து இல்லாமல் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், சிபிஎம் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர், ஜனாதிபத்திய மகிழா குழுவினுடைய மாநில செயலாளர் பொறுப்புகளில் வெளிப்பட்ட அவரின் தலைமை பண்புகளை பார்த்து 2016 கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் இவர் வந்து சுகாதாரத்துறை வந்து அமைச்சராக வந்து ஆக்குறாங்க. நீங்கள் 2018-2019 வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கேரளா வந்து ஒரு இக்கட்டான சூழல் வந்து இருந்தது. ஏன்னா கேரளாவில் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் மழை, வெள்ளம், புயல், அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நிலை குலைஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் 2019 இறுதிகளில் சீனாவிலேருந்து கொரோனா வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் வந்த உடனே இவங்க முதல்ல வந்து அலர்ட்டாக தான் வந்திருக்காங்க. கேரளாவில் ஃபஸ்ட்டு வந்து உகான் மாநகரிலிருந்து கேரளாவுக்கு வந்து 3 பேர் வர்றாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி தனிமைப்படுத்துகிறாங்க. தனிமைப்படுத்தி அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க குணமடைஞ்சு இப்போ வரைக்கும் ஆரோக்கியமாக வந்திருக்காங்க. அடுத்து இத்தாலியிலிருந்து 3 பேர் வந்து வர்றாங்க. அவங்க தன்னுடைய பயண டிக்கெட் எல்லாத்தையும் வந்து மறைச்சு ஒரு மாதிரியான சில பல வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு உண்மையை வந்து மறைச்சு அந்த ஒரு காரணத்தில் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வர்றாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய 1-2 பேருக்கு வந்து கொரோனா வந்து பாதிக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் அப்படியே கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழலில் இதை எப்படி வந்து கட்டுப்படுத்தணும், எப்படி மட்டுப்படுத்தணும், மக்களுக்கு வந்து இது பீதி இல்லாமல் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க தான் இந்த சைலஜா டீச்சர் அப்படின்னே சொல்லலாம். முதல்வர் பினராயி விஜயனுடைய அமைச்சரவையில் இவங்க இருந்தது ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாத்தையும் தாண்டி கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயனுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசப்பட்டவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த சைலஜா டீச்சர். இப்போ கேரள மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் கூட்டணி மீண்டும் அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 99 தொகுதிகளை எல்டிஎஃப் கூட்டணி கைப்பற்றியிருக்கு. இதில் பினராயி விஜயன் மீண்டும் முதல்வர் ஆவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மே 20 அவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு, அதாவது நேற்று வந்து பதவியேற்றிருக்காரு. மே 2 வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு பினராயி விஜயன் வந்து எப்படா வந்து பதவியேற்பாரு அப்படின்னு பரபரப்பாக வந்து பேசப்பட்டது. அப்படி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த சூழலில் அவர் இந்த கொரோனா பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து போய்கிட்டு இருந்ததுனால முழுக்க முழுக்க அதில் வந்து கவனம் செலுத்தி மே 20 பதவியேற்கலாம், 21 அமைச்சர்களுடன் பதவியேற்கலாம் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மே 20 ரொம்ப எளிமையான முறையில் அவங்க வந்து பதவியேற்றாங்க. சிபிஎம் கட்சிக்கு 12 அமைச்சர்கள், சிபிஐக்கு 4 அமைச்சர்கள், ஜனதாதள எல், கேரள காங்கிரஸ் எம், என்சிபி ஆகிய கட்சிக்கு தலா 1 அமைச்சர் வீதம் வழங்கப்படும். பாக்கி உள்ள 2 அமைச்சர் பதவியும் மீதமுள்ள 4 கட்சிகளுக்கு தலா 2.5 ஆண்டுகள் வீதம் வழங்கப்படும். மொத்தமுள்ள 21 அமைச்சர்களுக்கான துறை குறித்து முதல்வர் பினராயி விஜயன் முடிவு செய்வார் அப்படின்னு வந்து பேசப்பட்டது. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து விதிவிலக்கு, அது யாருன்னா சைலஜா டீச்சர். ஏன்னா சைலஜா டீச்சருக்கு வந்து எப்படியாவது மறுபடியும் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பதவியை கொடுங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பேச்சு வந்து அடிபட்டது. ஏன், போன ஆட்சியில் நம்ம தமிழகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டார் அப்படிங்கிறது மாதிரியான பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் வந்து இருந்தது. ஒருவேளை அதிமுக இப்போ ஆட்சியில் இருந்திருந்தால் மீண்டும் அவரே சுகாதாரத்துறை அமைச்சராக
ஆக்கப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் அது இல்லை. இன்னொன்று, திறமைசாலிகள் எங்கிருந்தாலும் அங்கீகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உதாரணம் தான், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த சுகாதாரத்துறை வந்து ஆலோசனை குழுல, அந்த கொரோனா ஆலோசனை குழுல விஜயபாஸ்கர் அவர்களையும் ஒரு முக்கிய உறுப்பினராக வந்து சேர்த்திருக்காங்க. ஆனால் கேரளாவில் சைலஜா டீச்சர் கம்யூனிஸ்டில் ஒரு மூத்த ஒரு பெண் அரசியல்வாதியாக வந்து இருந்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் எதிர்பார்ப்பில் அவங்களுக்கு தான் அமைச்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசப்பட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சைலஜா டீச்சர் வந்து ஓகி புயலாக இருக்கட்டும், மழை வெள்ள பிரளையாக இருக்கட்டும், நிப்பா வைரஸாக இருக்கட்டும், கொரோனா பெருந்தொற்றாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்க சிறப்பாக வந்து செயல்பட்டதை மக்கள் மத்தியில் சாமானியன் மத்தியிலையும் இவங்க தாண்டா வந்து வரணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குச்சு. ஆனால் இப்போ சைலஜா டீச்சர் வரலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும், மக்கள் மத்தியில் ஏன் அப்படி வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதமான விமர்சனத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கட்சியோட தீர்மானத்தால் மூத்த மத்திய குழு உறுப்பினரும் கடந்த ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்த கே கே சைலஜா டீச்சருக்கு அமைச்சரவையில் இப்போதைக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிறது தற்போதைய செய்தி. ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து வரலாம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மாதிரியான ஆட்கள் வந்து வரணும், மக்களுக்கு வந்து சேவை செய்யணும். அதோட மட்டும் வந்து இல்லாமல் இது சைலஜா டீச்சர் ஆதரவாளர்களை மிகப்பெரிய சோகத்தில் ஒரு பக்கம் ஆழ்த்தியிருக்கு. கௌரி அம்மா, சுசீலா கோபாலன் ஆகியோர்களை தொடர்ந்து கம்யூனிஸ்டோட மிகப்பெரிய அரசியல் பெண் தலைவராக உருவெடுத்துட்டு வந்தவங்க தான் கே 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 சைலஜா டீச்சர். சைலஜா டீச்சர் மாதிரியான சமூக சேவைக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும். மக்களுக்காக அவர்கள் தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும். அது மாதிரியான ஆட்களை அரசு முன்னின்று மக்களுக்காக பிரகடனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மக்களின் கருத்தாக வந்து முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். வேறொரு செய்திகளுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.